வணக்கம் ப்ரோ. அந்த ஏர் ஸ்பாட்டட் சிக்ஸ் அப்படின்னா அது இருக்கு, அது இருக்கு. ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ புத்தர் சொல்ற மாதிரி அவரை பார்த்துட்டு அப்படி பக்கத்துல வாரான், ஆனா சொல்லல. அப்படி சொல்லாம என்ன பண்ற அப்படின்னா அவருடைய மூஞ்சில வந்து காரி உமிழ்ந்துடுறான். அதை நம்ம பேசலாம் போறோம். மீன்ஸ் அந்த ஜேசு ரதி கண்டிப்பா பேச போறோம். ஆனா அதுக்கடையில இந்த இது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதை பத்தி யாரும் பெருசா பேசவே இல்லை. ஆனா இதை பாக்குறப்ப எனக்கு தப்பு எரர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த எரர் ஸ்பாட் பண்ணி கூட சொன்னோம் அப்படின்னா எஸ் கொஞ்சம் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வீடியோவா கூட அது இருக்கலாம்ல. ஸோ அந்த வகையில அம்மன் இவங்க தான் அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா அம்மன் மாதிரி தான் இருக்காங்க, தோற்றம் அப்படி தான் இருக்கு. ஆனா அந்த அம்மன் கிட்ட எனக்கு சில கேள்விகள். ஏன் அப்படின்னா அம்மன் படத்துல நடிக்கிறது அப்படிங்கிறது வேற, அது ஒரு செயற்கையான விஷயம் தானே, நடிக்கலாம் ரைட். அதே சமயம் நான் ரியல் அம்மன், நான் ஒரு சாமி அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதனால அந்த கேள்வியை வந்து சாமிகிட்டே நம்ம கேட்டலாம், அந்த அம்மன் கிட்டே கேட்டலாம். முதல் கேள்விங்க, இந்த அம்மனால இப்ப அடிக்கிற வெயில்ல ஒரு மணி நேரம், சரி விடுங்க ஒரு மணி நேரம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஒரு நிமிஷம் அடிக்கிற வேலை செருப்பு இல்லாமல் நிற்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்னால் நிற்க முடியுமா? பார்த்துருப்பீங்க, என்னாலுமே நிற்க முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ரைட், வெயில் கஷ்டம். இப்போ குளிர் அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வச்சுக்கலாம், இது கொஞ்சம் பட்ஜெட் அமௌண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே டெல்லி கில்லி குளிர்மலை போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே ஊட்டி கொடைக்கானலாம் போயிட்டு சரியாக ஒரு 3:30 விடிய காலையில் எழுந்து இந்த சொட்டரெலாம் இல்லாமல் வெளில அவங்களால ஒரு நிமிஷம் நின்ற முடியுமா? ஐயய்யா முடியாது, கண்டிப்பாக என்னாலையுமே முடியாதுங்க. சரி ஓகே, எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. மீன்ஸ் என்ன சொல்கிறது, டாஸ்காக இருக்குது. ரொம்ப சிம்பிளான டாஸ்க், நீங்கள் சாமின்னு தானே சொல்கிறீங்க, 24/7 பச்சை தண்ணி குடிக்காமல் சோறு திங்காமல் உங்களால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்னால் அது அந்த டாப்பிக்கில் நான் போக முடியல, எனக்குலாம் சோறு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களால் முடியாத விஷயங்கள் என்னாலையும் முடியலை. இப்போ வந்து நீங்கள் நானும் ஒன்றாயிட்டோம். மீன்ஸ் என்னை விட சிறப்பாக உங்ககிட்ட புதுசாக வித்தியாசமாக எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மனுஷன் அப்படின்னா நானும் மனுஷன், நீங்கள் கடவுள் அப்படின்னா நானும் கடவுள். அம்மனை பார்த்ததை நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளோ போட்டா இருக்கேன் நீ. சரிதா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா? அம்மனை பார்த்தேன் சொல்ல மாட்டேன், பார்த்தக்குறா திருடலையும் விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்போ தமிழ்நாட்டில் வாட்ச் அப்படின்னாலே அதுக்கு தனி ஒரு வைப்பு போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெசல்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம நண்பர் வந்து ரன் பண்ணிட்டுருக்காப்ல, அந்த சேனலில் முழுக்க முழுக்க 5,000 1,00,000 10,00,000 வரைக்குமான மதிப்புள்ள வாட்சுகளை பற்றி, ஹை அண்ட் வாட்சை பற்றி, பிராண்டட் வாட்சஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோஸ் பண்ணிருக்காரு. தமிழில் தமிழ் ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு விஷயத்த, மீன்ஸ் வாட்சஸ் பற்றின நாலேஜ் உண்டாக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ பண்ணிருக்காரு. குறிப்பாக இப்போ பசங்களாம் வந்து பைக்லாம் வாங்குறாங்க, 2,00,000 3,00,000 பயங்கரமான ஹை அண்ட் பைக்லாம் வாங்குறாங்க. அதை தாண்டி இந்த வாட்சஸ்லேயுமே வேல்யூ இருக்குது. அதுலேயுமே நீங்கள் கவனத்தை செலுத்துறதுக்கான காரணங்களை இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு. நம்ம பைக் வாங்கணும் அப்படின்னா அதோட ரீசேல் வேல்யூ வந்து டோட்டலாக பாதி பாதி குறையுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாட்சோட ரீசேல் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் தான் அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதை தாண்டி பிராண்டட் வாட்சுக்கான அந்த ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாரு. நான் தொடர்ச்சி அந்த சேனலை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாட்சஸ் மேலே ஆர்வம் இருக்குங்கிறப்ப, நீங்கள் புது வாட்சஸ் தேடி பார்க்குற நபர், மீன்ஸ் வாங்குறதுங்கிற தாண்டி தேடி பார்க்குற நபர் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வாட்சஸ் பற்றின பயங்கரமான நாலேஜ்லாம் கிடைக்கும். தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கூட லைட்டாக சீன் போடலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெசல்ஸ் யூடியூப் சேனல். சரி, ரொம்ப சிம்பிள், தோற்றம் அதை வச்சு தான் இங்கே ஊரே எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, எஸ் இந்த அம்மன் வந்து புடவை கட்டிட்டு கையில் அந்த சூளை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நல்லா பிரைட்டாக ஒரு பர்ஃபெக்டான லைட் செட்டப்பில் அவங்க நிற்கிறாங்க ரைட். இதே அவங்க வீட்டில் நைட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி, மீன்ஸ் நைட்டியில் நின்னாங்க அப்படின்னா அந்த உணர்வு உங்களுக்கு வருமா, அவங்கள அம்மனை பார்க்குற ஃபீல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. சரி, அதுக்குள்ளே நான் போக வரும்போல, நீங்கள் கடவுள் அப்படின்னா, மீன்ஸ் உங்கள் தோற்றம் கடவுள் மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்க யார்? மீன்ஸ் உங்களோட பயங்கரமாக மேக்கப் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் போட்டு தோற்றம் அளிக்கிறாங்க. ஸோ ப்ரோ, இவங்க யார் ஒரு வித்தியாசமான கடவுளாக இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து அல்சானாக்கா. ஸோ இவங்களுக்கு நானுமே ஃபேன். சரி, டாபிக்ல வருவோம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் அந்த அம்மன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த அம்மன் வந்து எப்படி இந்த இடத்துக்கு, மீன்ஸ் இந்த வீடியோ எடுத்துட்டீங்களே, இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க, கண்டிப்பாக காரில் தான் வந்திருப்பீங்க ரைட். அதுக்கப்புறம் அந்த இடத்த புடவை அதெல்லாம் விடுங்களேன், அது பெண்கள் அப்படினாலே புடவை ஆசை இருக்கும் எடுத்து கட்டுவாங்க அது ரைட். அதை தாண்டி நீங்கள் நிற்கிறீங்களா அந்த அந்த செட்டப் லைட் செட்டப் இருக்குல்ல அது ஒன்று. அதுக்கப்புறம் அதை வீடியோ ரெக்கார்ட் போடுறீங்களா கேமரா அது. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வேல்யூவான சேர் ஒன்று பின்னாடி இருக்குது அது. இதுக்கெல்லாம் ரெண்ட் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? என் புத்தியை தெரிய வச்சுட்டியம்மா, என் புத்தியை தெரிய வச்சுட்டியம்மா. சரி ஓகே, அது கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். அதை தாண்டி எடுக்கிற வீடியோ இருக்குல்ல அந்த கேமரா ரெண்டெல்லாம் கொடுத்து தான் எடுத்திருப்பீங்க, அதுக்கு யார் பே பண்ணுறா அப்படின்னு தெரியல. எனக்கோ கடைசியாக அந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டுக்கு எப்படி வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அது எந்த ஒய்ஃபை கனெக்ஷனில் பண்ணுறீங்க, அதுக்கு எந்த ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தானே பண்ணுறீங்க? தம்பி நான் ஒரு அம்மன், நீ புரியாம என்ட்ட பேசிட்டு இருக்க, இதெல்லாமே காசு கொடுத்தா அந்த பூமியில் நடக்கும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் காசு கொடுத்தாலும் நடக்குமே. சரி ஓகே, ரொம்ப நான் உங்களை போட்டு கடவுளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை, நீங்கள் கடவுள் நான் வந்து ஒத்துக்கிறேன் நல்ல விஷயம். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கடவுளோட வேலை என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணுறது, கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லது பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது, பட்டின பக்கத்தில் மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் நிற்கணும். மீன்ஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். நீங்கள் கடவுள் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்படி பண்ணாலே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும், நீங்கள் அவ்வளோலாம் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். அந்த இடத்துக்கு வாங்க, கடவுளாக இருக்க நீங்கள் அங்கே வந்து நின்றீங்க அப்படின்னாலே கடவுளை பார்த்து மக்களுக்கு பயம் வரும், மீன்ஸ் தப்பு பண்ணுற மக்களுக்குலாம் பயம் வரும்ல. ஸோ அப்படி இருக்கப்ப அங்கே போராடிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் உதவியாக நிற்கலாமே, கடவுளாக இருக்க அம்மனாக இருக்க நீங்கள் வந்து அங்கே நிற்கலாமே. குஷ்பு மேம் ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்குமே பதில் என்ற ப்ரூஃப் இருக்கு. என்னன்னா குஷ்பு மேமுக்கு கோயில் கட்டிருக்காங்க, உங்களுக்கு கோயில் கிடையாது. சோ அப்ப யார் பவர்ஃபுல்லான கடவுள்? ஸோ அது அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு பாயிண்ட் விட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். மீன்ஸ் அவங்களோட பாஸ்ட்டில் அவங்க அந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்திருக்காங்க அந்த லேடி அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். அதை பேஸாக வச்சு அவங்க கேரக்டர் கணிக்கணும், அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசணும், அதை வச்சு இது தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம போக விரும்பலை. அவங்க பாஸ்ட்டை பற்றி நம்ம பேசவே வேண்டாமே, அவங்க கடவுளாகவே மாறி இருக்கட்டும், கடவுள் ரூபம் மாறி இருக்கட்டும், அவங்களுக்கு புதுசாக ஏதாவது அந்த புத்தர் போதி மரத்தில் உட்காந்து மாதிரி எங்கேயாவது ஒரு மரத்தில் உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது போதனைகள் கிடச்சி பவர்ஃபுல்லாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கப்ப எண்டாவது டே நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதான விஷயம். இது வரைக்கும் உங்களால் பலனடைஞ்ச மனுஷங்க யாரு, அவங்க லைஃப்ல என்ன மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தாச்சும் நீங்க சொல்லணும். அம்மனை பார்த்தா திருடத்தை விட்டுருவியா? ஸோ அதுதாங்க, எனக்கு வந்து இப்படி அம்மனை ட்ரோல் பண்ணி ஃபன் பண்ணி வீடியோ வியூஸ் போய் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கிடையாது. அடிப்படையான மீன்ஸ் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களோட பக்தனாக நான் சில கேள்விகளை உங்ககிட்ட வைக்கிறேன், அதுக்கான பதில் தான் எங்களுக்கு வேணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தோற்றம் இருக்குல்ல தோற்றம், இதை வச்சு பல பேர் பயங்கரமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. ஈவன் இந்த இப்போ பாஸ்டரா கன்னியாகுமரி பாஸ்டர் தந்தை அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் இருந்துட்டு அவர் எவ்வளவு மோசமான வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதே தந்தை வந்து அதே பாஸ்டர் வந்து ஒரு டிஷர்ட்டோ ஜீனோ போட்டுட்டு இந்த வேலை பண்ணார் அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை வந்திருக்காது. இவன் ஒரு சின்ன பைய எப்படி ஏமாத்த போகிறான், வர முழியப்பார் இவ்வளவு காமா இருக்கா அப்படின்னா கிருத்திரமான வேலை செய்கிற பையதான் அப்படிங்கிறது ஈஸியாக சென்ஸ் ஆயிருக்கும். அந்த ட்ரெஸ் இருக்குல்ல ஒயிட் கலர் ட்ரெஸ், அதை போட்டு தான் அவர் இவ்வளோ வேலையுமே பண்ணியிருக்காப்புல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தோற்றத்தை பார்த்து தான் மக்கள் முழுசாகவே நம்பி அவங்களை வந்து ஒப்படைச்சிடறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த அம்மன் புடவை கட்டிக்கிட்டு அந்த கையில் சூலாயத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு வைப் கொடுக்குறாங்க. மீன்ஸ் வீடியோ பார்க்குறப்ப அந்த வைப் தெரியுது. ஒரு 20 பேரை காசு கொடுத்து வர சொல்லி சாமி கொண்டு போகிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா அவங்க காட்டுறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பச்சை போய் அப்படிங்கிறது தெரியுது. ப்ரோ, சொசைட்டியில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்கள் இவங்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க, திருப்பி ரிப்ளை போட மாட்டாங்க, அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கைன்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களாம் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க வந்து நான் கடவுளின் சேவகன், எனக்கு கடவுளை பற்றி உங்களோட அதிகமாக தெரியும், ஸோ நான் உங்கள் மனசில் ஒரு அமைதியை உண்டாக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன ரொட்டேஷன் பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் சாமி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்மளால் நம்பவே முடியல. நம்ம வாழ்கிற இதே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஏமாற்றலே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் முழுசாகவே அனுமதிக்க முடியாது. யார் பேசாலும் பேசாட்டி நம்ம அதை பேச தான் போகிறோம். தொடர்ச்சியாக இந்த அம்மன் நான் கேட்குற உங்களோட பக்தனாக இருக்க நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மீன்ஸ் அந்த கடவுள்கள் பேரில் நீங்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அன்னப்பறவையாக மாறிடுவேங்க. இல்லை புரியல, மீன்ஸ் அருணோதயன் வந்து அன்னப்பறவை அருணோதயனாக மாறிடுவேன். என்னால் வந்து இந்த விஷயத்தை பார்க்குறப்ப ஈஸியாக எரஸ்பார் பண்ண முடியும். அதாவது பாலையும் தண்ணியும் என்னால் ஈஸியாக பிரிக்க முடியும், பிரிப்பேன், உங்களையும் பிரிப்பேன். நன்றி. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியான ஒருக்கிட்டீங்களடா. அப்புறம் இன்னொரு விஷயம், மைண்ட் பக்னு ஒரு சேனல் தொடர்ச்சி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், சோசியல் இஷ்யூ பற்றி, சினிமா பற்றிலாம் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கப்ப இங்கே கிருஷ்ணகிரி நடந்த அந்த ஆணவ கொலை, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இப்போ இருக்க இளைஞர்கள் நம்ம உட்காந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி பல பேர் மறைச்சி பேசுகிற விஷயங்களை நாங்கள் வந்து ஓப்பனப்பாக பேசியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம்.
இருக்கு, வேற ஸ்பாட் அடுத்து இருக்கு, ஜெயசிரதிக்கு இருக்கு. பாரு உமிழ்ந்துறேன், பாரு உமிழ்ந்துறேன், துப்புறது. நிறைய கேள்விகள் இருக்கு. துப்பிட்டான். Who is this guy?